கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நயன்தாராவே என்னோட ஆஸ்தான கதாநாயகி சொல்றாரு உதயநிதி. விஜய் த்ரிஷா நடிச்ச குருவி படத்துல தயாரிப்பாளரா சினிமாவுக்குள்ள வந்தவர் உதயநிதி. அதை அடுத்து தொடர்ச்சியா படங்கள் தயாரிச்சும் வாங்கி வெளியிட்டும் வந்த அவர் தான் சூர்யாவை கொண்டு தயாரிச்ச இரண்டாவது படமான ஆதவன்ல நயன்தாராவை ஒப்பந்தம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ஏற்பட்ட நட்பு காரணமா தான் தயாரிச்ச சில படங்கள்லையும் நடிக்க அவர் அணுகுனாரு. தான் நடித்த முதல் படமான ஒரு கல் ஒரு கண்ணாடியிலும் அவரை தான் நடிக்க கேட்டாரு. ஆனால் அப்போல்லாம் பிரபுதேவாவை திருமணம் செஞ்சுக்க போகிறோன்ற சந்தோஷத்தில் இருந்து வந்துட்டதுனால இந்த பட வாய்ப்பையும் ஏற்காமல் தவிர்த்து வந்தாங்க நயன்தாரா. இருந்தாலும் தன்னோட ரெண்டாவது படமான இது கதிர்வேலன் காதல் படத்தில் நயன்தாராவை மறுபடியும் இழுத்து விட்டார் உதயநிதி. இந்த படத்தில் அவங்களோட ஜோடி பொருத்தம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறதுனால அடுத்து மீண்டும் தான் நடிக்கோ நண்பேண்டா படத்துலையும் நயன்தாராவையே முன்பதிவு செஞ்சுருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இது பற்றி உதயநிதி சொல்லும் பொழுது, நயன்தாரா ரொம்ப நல்ல நடிகை, அதனால தான் என்னோட படங்களில் அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க மாதிரியான ஆர்டிஸ்ட்டுங்க தான் வளர்ந்து வரும் என் போன்றோருக்கு பேலன்ஸாக இருக்காங்க. அதனால தான் என்னோட முதல் படத்துக்கே அவங்கள அணுகுனேன். ஆனால் அவங்க அப்போது நடிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால ஹன்சிகாவை நாடினோம். ஆனால் இப்போ அவர் நடிப்பில் அதிக ஆர்வமாக இருக்கிறதுனால இனி என்னோட எல்லா படங்கள்லையுமே அவங்கள நடிக்க வைக்கும் முடிவில் இருக்கிறேன். ஒருவேளை அவங்க பிஸியாக இருந்தாலோ இல்லை கதைக்கு பொருத்தம் இல்லாமல் இருந்தாலோ மட்டும்தான் வேறு கதாநாயகிகளை நாடுவேன். இல்லையே அவருக்கே என்னோட படங்களில் முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி.